Hi, hello friends. Welcome back to our Masha channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்காக வீடை ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம் நம்ம. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ண ஜெயந்தின்னு இல்லை, வீட்டில் எந்த பூஜை இருந்தாலும் முதல்ல கிச்சன் ரூம் தான் க்ளீன் பண்ணிவிடுவோம். ஏன்னா நான்வெஜ்ஜஸ் செஞ்சுருப்போம். ஸோ அதனால் வந்து கிச்சன் ரூம்லேருந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு 2 days முன்னாடியே நான்வெஜ்ஜஸ் செய்கிறத வீட்டில் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். டஸ்ட்பின் முதல் கொண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவோம் நாங்கள். ஏன்னா வந்து நான்வெஜ் சாப்பிட்டது ஏதாவது மிச்சம் இது கூட நம்ம அதில் போட்டு வைப்போன்றனால அந்த மாதிரி ஃபாலோ மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மெயினாக இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஒட்டர் அடிக்கிற வேலை, அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் க்ளீனிங், கிட்டத்தட்ட டீப் க்ளீனிங்னு சொல்லலாம். மாதிரி இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிடுறேன். பூஜை ஐட்டமாக இருந்தாலும் சரி, அந்தன வீடு க்ளீனிங்காக இருந்தாலும் சரி, வீட்டில் பூஜை வைக்க போகிறேன்னா முதல்ல நம்ம குளிச்சுட்டு சுத்தமானதுக்கப்புறம் தான் வீட்டில் எந்த ஒரு ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணணும். எங்கள் வீட்டில் வந்து பூஜை சாமான் தேய்க்கிறதா இருந்தால் கூட முதல்ல நம்ம குளிச்சுட்டு தான் தேய்ப்பாங்க. ஸோ நான் இப்போ வீடு க்ளீனிங் தானே, எக்ஸாம்பிள் ஃபார் ஒட்டடையிலேருந்து நான் ஸ்க்ரீன் துணியிலேருந்து எல்லாமே எடுத்து வாஷ் பண்ண போகிறேன் தான். ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ரீஃப்ரெஷ் ஆகிட்டதுக்கப்புறம் தான் அதில் எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீ அதை தூக்கு, முதல்ல தூக்கு, க்ளீன் பண்ணனா வெளியில எடுத்துட்டு போனோம், வீட்டுக்குள்ளே வச்சு போல. அவங்க கிண்டர் ஜாய் சாப்பிட போயிட்டாங்க. சரி, நம்ம பண்ணுவோம். இப்போதைக்கு நான் ஸ்க்ரீன் துணி மட்டும்தான் ஊற வைக்க போறேன். மீதி தனியாக இதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஏன்னா வந்து ஒட்டடெல்லாம் அடித்ததுக்கப்புறமும் ஃபேன் க்ளீனிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் பெட் மேலே இருக்க மேட்டெல்லாம் எடுப்பேன். ஏன்னா இப்போ நான் ஒன்று எடுத்தேன்னா திரும்ப மேலே இன்னொரு ஒரு மேட்டு போடணும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வெறும் இதை மட்டும் ஊற வைக்கிறேன். ஏன்னா ஒன்று ஒன்றா தோச்சி போடுறதுக்கு தான் எனக்கு இடம் இருக்கும். ரொம்பவும் ஃபுல்லாக ஒரே டைமில் நான் க்ளீன் பண்ண முடியாது. இப்போதைக்கு ஒட்டடை எல்லாமே அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நான் மேட் எல்லாமே எடுத்துட்டேன். மேலே இருக்க பிளாங்கெட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து பில்லோ கவர் எல்லாமே எடுத்துட்டேன். டோட்டலாக A to Z எல்லாமே நாங்கள் புதுசு சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ பேசிக் கவரோட தான் இருக்குது. ஸ்க்ரீன் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டேன். யூஸ்வலாக வீட்டில் ஸ்க்ரீன் இல்லைன்னா பார்த்திங்கன்னா தெரியும், வீடே ரொம்ப பெருசாக அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் போட்டோன்னே சுருங்கிடும், அது ஏன்னு தெரியல. ஃபேன்லாம் வந்து நல்லா ஜி தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணியிருந்தாங்க. அது ஏசி மேலே, பீரோ மேலே எல்லாமே A to Z அவங்க எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ வீட்டில் ஹால் கூட பார்த்திங்கன்னா அது மேலே இருந்த பில்லோஸ் எல்லாமே எடுத்து உடனே ரொம்ப ப்ராடடாக தெரிஞ்சுது க்ளீனிங்கில். பூஜை ரூம் தவிர மற்ற எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸ்க்ரீன் துணியெல்லாம் கூட பாருங்கள், நான் அலசி போட்டாச்சு. மேட்டை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன், பிளாங்கெட்டையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். பில்லோ கவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு மேலே போட்டிருந்த துணி வந்து மெலிசாக தான் இருக்கும், அந்த பெட் மேலே போட்டிருந்த பெட்ஷீட்டு. ஸோ அதெல்லாமே வந்து மிஷினில் போட்டு அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். பூஜை ரூம் மட்டும் நாளைக்கு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா பூஜை ஐட்டம்லாம் எடுத்தால் நான் வேற எங்கேயும் வைக்க முடியாதுல்ல. வாஷ் பண்ணுறதும் நாளைக்கு காலையில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து மயில், மயில் இறகு, மயில் இறகு.
பேபி கிருஷ்ணா கிருஷ்ணா எங்க மயில் இறகு போட்டுப்பார் அப்பு தலையில இங்க உச்சில ஆனா கிருஷ்ணா சின்ன தலை போட்டு போயிடுது இப்போ பசாகுது நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்தோடனே பசங்க டார்ச்சர் தாங்க முடியல ஒன்று ஒன்று எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன் பூ வந்து நிறைய வெரைட்டிஸ் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக மல்லிப்பூ பாப்பாவுக்கு ராதைக்காக வைக்கிறதுக்கும் முல்லைப்பூ எனக்கு அத்தைக்கு அம்மாக்கெலாம் தலைக்கு வைக்கிறதுக்கு தென் மீதி சாமந்தி எல்லாமே சாமிக்கு வந்து மாலையாக கட்டி போடுறதுக்காக வாங்கியிருந்தேன் வெத்தலைப்பாக்கு பழம் நார்மலாக தட்டு வெரிசை வைக்கிறதுக்கு மீதி நிறைய ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் தான் வச்சுருப்பேன் நான் கிருஷ்ண ஜெயந்திக்கும் சரி அண்ட் தென் விநாயகர் சதுர்த்திக்கும் சரி ஃப்ரூட் வெரைட்டிஸ் வைப்பேன் நிறையா தட்டு வரிசையில் ஸோ அதுக்காக அப்புறம் வந்து அவுள் வாங்கியிருந்தேன் கிருஷ்ணாவுக்கு வந்து அவுள் நீடன்றனால அப்போ வந்து ஒரு 90s கிட்ஸ் கடை ஒன்று பார்த்தோம் சரி ஓகேன்னு சொல்லி அந்த கடைக்கு போயிட்டு 90s கிட்ஸ் ஐட்டம்ஸ் நிறையா வாங்கியிருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் இது எதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் அப்படின்றத கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உடல்நலத்திற்கு கேடு உடல்நலத்திற்கு கேடு நெக்ஸ்ட்டு வந்து பிரசாதம் ஐட்டம் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து நான் கொஞ்சம் ஆனந்த பவன்லேயே இந்த வாட்டி வாங்கிட்டேன் ஏன்னா லாஸ்ட் டைம் லோக்கலில் வாங்கின ஹோம்மேட் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை சரின்னு சொல்லி தான் ஆனந்த பவனில் ஏன்னா கம்மியாக எனக்கு இவ்வளோ போதும் 100 grams 200 gramsே போதுமானது ஏன்னா தட்டில் வைக்கிறோம் நம்ம அதை வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது ரெண்டாவது நம்ம வந்து வேறு யாருக்கும் பிரசாதம் தரவும் மாட்டேங்கிறோம் ஸோ நம்மளே தான் வீட்டில் இருக்கவங்க தான் சாப்பிட்ணுன்றனால எனக்கு போதுன்றனால கம்மி கம்மியாக வாங்கிக்கிட்டேன் நான் எல்லாமே அப்புறம் வந்து இந்த மாயிலை தோரணம் வில்வ இலை இது எல்லாமே வாங்கியிருந்தேன் அதுதான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க மாயிலை கூட காசு கொடுத்து வாங்குறியா இங்கே அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா இங்கே யாருமே பறிக்க போக மாட்டாங்க என் ஹஸ்பண்டும் போக மாட்டார் எங்கள் மாமாவும் போக மாட்டாங்க அப்புறம் கிருஷ்ணாவுக்கு புகுந்த நாவப்பழம் வாங்கியிருந்தேன் தென் நார்மலாக எப்பயும் போல் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து ஒன் செட்டு இதில் ஏதோ அந்த காயெல்லாம் கொடுப்பாங்க அதனால தான் சரின்னு இந்த செட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் 50 rupees சொல்லி இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன் மெயினாக வெண்ணெய் வாங்கியிருந்தேன் கிருஷ்ணாக்காக இது வந்து அவங்களே செய்கிற வெண்ணெய் ரொம்ப நல்ல ஸ்மெல் இருக்கும் இந்த வீடியோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ராதாவும் கிருஷ்ணாவும் எப்படி ரெடி ஆகிறாங்கன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்துட்ருக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ